வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியார் பிரேமா காதல் எபிசோட் 24. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் டு கிளாஸ் ரூம். ஷாம் ஆதியா உனக்கு எதுக்கு கால் பண்ணான்னு கேட்டுட்டு உள்ளே வர்றேன். நீலா என்கிட்ட பேசல, அம்மக்கிட்ட பேச கால் பண்ணான். ஒரு 2 வேர்ட்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2.5 ஹவராக பேசினாங்க. அப்புறம் உன் கூட பேசலான்னு பார்த்தா மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ண சொல்கிற, அதை உன் கூட பேசலை. சரிடா டைம் ஆச்சு, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக வடான்னு சொல்லிட்டு போகிறான். ஷாம் அண்ட் விஷ்ணு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. தூரத்தில் ஆதி வரதை பார்க்குறாங்க. விஷ்ணு, டே ஆதி வரான்டா. ஷாம், வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. விஷ்ணு, என்னடா பண்ண போகிற? ஷாம், நான் அன்னைக்கு ஆதிக்கு அம்முக்குள்ள சம்திங் சம்திங் இருக்குமோ டவுட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு என்ன முறைச்சில்ல நீ தம்முக்கிட்ட பிஹேவ் பண்ணது. இப்போ நீலா சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு டவுட்டே இல்லை, கன்ஃபார்மாக சம்திங் சம்திங் தான். விஷ்ணு, டே எனக்குன்னு அப்படி தோணலை. ஆதி ஜஸ்ட் ஒரு கேரில் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு தோணுது. ஷாம், போடாங்க, உனக்குள்ளே எப்படிடா லவ் செட் ஆச்சு? இப்போ பார், நாளைக்கு நீலா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீ சொல்லு. அவனே வாலண்டியர், நாங்களும் வருவோன்னு சொல்லுவான் பார். விஷ்ணு, அப்படி அவனையே சொல்லணும். ஷாம், டே நீலாவை பார்க்க உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நீ வேண்டான்னு சொல்லுவியா? விஷ்ணு, ஆ அதை எப்படி சொல்வேன், என் டார்லிங்கை மீட் பண்ண ஃபஸ்ட்டு கிளம்பிடுவேன். ஷாம், ம், அதே தான். விஷ்ணு, ஓ அப்படி நீ வரியா? ஷாம், ம், ஆதி பக்கத்தில் வந்துட்டார். ஷாம் மெதுவாக, டே அவன் பக்கத்தில் வந்துட்டான், நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சொல்லு. விஷ்ணு, ம், சரி சரி. ஆதி, என்னடா ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்ன விஷயம்? விஷ்ணு நீலா சொன்னதை சொல்கிறாரு. ஆதி யோசிக்கிறாரு. ஆதி, மைண்ட் வைஸ் நல்ல சான்ஸ் தான், பட் நாளைக்கு ஆஞ்சல் பர்த்டே இருக்கேன். சரி, நம்ம புச்சு குட்டி எப்போனாலும் பார்த்துக்கலாம், இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. விஷ்ணு ஷாமை பார்க்குறாரு. விஷ்ணு ஷாமை பார்க்குறாரு. ஷாம் மைண்ட் வேஸ் என்ன சாதாரணமாக ஓ சரின்னு சொல்லிட்டான். ஐயோ இவன் வேறு முறைக்கிறானே, நம்ம வேறு ஓவராக பேசிட்டோம். விஷ்ணு பார்த்து பல்க் ஸ்மெயில் பண்ணிவிட்டு ஆதி பார்க்குறாரு. என்ன யோசிக்கிறான், ஏதோ பிளான் பண்ணியிருப்பானோ இருக்கும். ஷாம், ஆதி நாமளும் போவோமா? ஆதி, ம், போகலண்டா, பட் நாளைக்கு எனக்கு வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, ஸோ நீ போயிட்டுவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விஷ்ணு ஷாமை பார்த்து முறைக்கிறாரு. ஷாம், டே அங்கே பாரு நீலா கூப்பிட்றா. விஷ்ணு திரும்பும், ஷாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. மைன்வெஸ், அப்பாடா தப்பிச்சிட்டோம். விஷ்ணு, எங்கடா திரும்ப ஷாம் இல்லை, மாவனை தப்பிச்சிட்டா உனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஈவினிங் ஆதி சூப்பராக ரெடியாகி பார்ட்டி கிளம்புறாரு. ரோசி அழகாக டால் மாதிரி ரெடியாகி ஆதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரோசி, சே, எங்கேருந்து ஆதியை காணோம்? சீக்கிரமே வரேன்னு சொன்னான், ஆனால் இன்னும் வரல. கோபமாக வீட்டுக்குள்ளே போகிறான். அட் சேம் டைம் ஆதி கரெக்டாக வராரு. ஆன்சனிட்டி கார்டனில் தான் பார்ட்டிக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கெஸ்ட் மட்டும் வந்திருக்காங்க. ஆதி சுற்றி பார்க்குறாரு, ரோசி தேடுறாரு. ரோசி இல்லை. ஆதி, மைன்வேஸ், எங்கே ஆஞ்சலை காணோம்? நீலா ஆதியை பார்க்குறான். நீலா, மைன்வேஸ், என்ன ஆதி மட்டும் வந்திருக்கான்? நீலா, மைன்வேஸ், என்ன ஆதி மட்டும் வந்திருக்கான்? விஷ்ணு டார்லிங்கை காணோம். ஷாமியும் காணும். யோசிச்சு ஆதி பக்கத்தில் வரான். அதுக்குள்ளே ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க நீலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆதி, மைன்வேஸ், ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருப்பாலும், சரி போய் பார்க்கலான்னு போகிறாரு. ஹாலில் ரோசி கோபமாக உட்காந்துருக்கா. ஆதி உள்ளே வர்றாரு. ஓய் ஆஞ்சல், வெரி பியூட்டிஃபுல் பர்த்டே ரோஷினி. ரோசி, ம், ஆதி என்ன செல்லம், எதோ கோபமாக இருக்க மாதிரி இருக்குது. பர்த்டே அதுவுமே என் செல்லத்தை கோவப்படுத்தினது யார்? ரோசி, ம், நீ தான் ஆதி. ஆதி, நானா? என்ன செலவு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார்றாரு. ஆதி, நானா? என்ன செலவு நான் பண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார்றாரு. ரோசி, ம், டைம் என்ன பாரு, நான் உன்னை சீக்கிரமாக வர சொன்னேன்ல பாரு, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க.
டேடி த்ரீ டைம்ஸ் கேட்டார் உன் ஃப்ரெண்ட் என்ன வரலையான்னு. ஆதி, அச்சோ நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன், இந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு செல்லோ. ரோசி, ஆதி, உனக்காக தான் இன்றைக்கி மொசுக்குட்டி வீட்டு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணாமல் வந்த தெரியுமா, நீ இப்படி கோச்சுக்கிறேன், நான் பாவமில்ல. ரோசி, யார் மொசுக்குட்டி? ஆதி, அவளும் உன்ன மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் வீட்டிலே இன்றைக்கி ஃபங்க்ஷன். ரோசி, என்ன மாதிரியா? அப்பா ஆதி யார்கிட்டயும் பேசிகிட்ருக்காரு. ரோசி கோவமா ஆதின்னு கத்துறா. சந்திப்போம்.